ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுமிதா டிஎன்பிஎஸ்சி. நம்ம சயின்ஸ் லெசன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்க யூனிட் 4 அணு அமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அறிமுகம், அணு அமைப்பு, அணுவோட கொள்கைகள், அடிப்படை அணு துகள்கள், அணு எண், நிறையன் மற்றும் இணைதிறன் பற்றி பார்க்க போகிறோம். அறிமுகம்ல பார்த்தீங்கன்னா, அனைத்து பருப்பொருள்களும் மூலக்கூறுகளால் ஆனவை. மூலக்கூறுகள் ஒரே விதமான தனிமத்தின் அணுக்கள் அல்லது பல்வேறு விதமான தனிமத்தின் அணுக்களால் ஆனது, அதாவது அணுவை பற்றி சொல்லியிருக்காங்க. சரி, அணு எவ்வளோ சிறியதுன்னு பார்த்தீங்கன்னா 1×10⁻⁹ மீட்டர் அணுவோட அளவு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து பென்சில் பார்த்தீங்கன்னா 1×10⁻², வைரஸ் வந்து 1×10⁻⁶ மீட்டர், இரத்த சிவப்பு ரத்த செல்கள் வந்து 1×10⁻⁴ மீட்டர், தூசு வந்து 1×10⁻⁷ மீட்டர் கம்பேரிட்டிவாக கொடுத்துருக்காங்க. அணு கொள்கைகளை வந்து டால்டன், தாம்சன், ரூதர்போல் மூணு பேரும் சொல்லியிருக்காங்க. டால்டனோட அணு கொள்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1808 அணு கொள்கையை வெளியிடுறாரு. அணு என்பது மிகச்சிறிய பிரிக்க இயலாத துகள், அது கோள வடிவம்னு சொல்கிறாரு. இவர் இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் பற்றிலாம் சொல்லலை. நானோமீட்டர் அப்படிங்கிறது சிறிய நீளங்களை அளக்க பயன்படும் அழகு, அதாவது 1 மீட்டர் அப்படிங்கிறது 1×10⁻⁹ நானோமீட்டர். சரி, தாம்சனோட அணு கொள்கை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தர்பூசணியை வச்சு சொல்லியிருப்பாரு. 1897 ஜே தாம்சன் அணு பற்றிய கொள்கையை வெளியிட்டார். அணுவில் வந்து நேர் எதிர் மின்னூட்டங்கள் சம எண்ணிக்கையில் இருக்கும். அணுவில் எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை கொண்டதுன்னு சொல்கிறாரு. அதுக்காக அவருக்கு 1906 நோபல் பரிசு கிடைச்சது. ரூதர்போலோட அணு கொள்கை பார்த்தீங்கன்னா, இவருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. அணுவின் மையம் வந்து அணுக்கரு, அது நேர்மின் தன்மை கொண்டது. அணுக்கருவை சுற்றி எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் சுற்றி வருகிறது. அணுக்கருங்கிறது ஒரு மிகச்சிறியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அணு கொள்கையை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 1803 டால்டனோட அணு கொள்கை, 1904 ஜே தாம்சனோட அணு கொள்கை, 1911 ரூதர்போரோட அணு கொள்கை, பர்டிகுலரி அணுக்கரு பற்றி, 1913 போரோட அணு கொள்கை ஆற்றல் மட்டமத்தோட அடிப்படையை வச்சு சொன்னாங்க. 1926 ஷிராங் டிகார் அப்படிங்கிறவரோட அணு கொள்கை எலக்ட்ரான் கூட்டங்களோட மாதிரியை வச்சு சொல்லியிருப்பார். சரி, அணுவின் அடிப்படை துகள்கள் என்னென்னா, எலக்ட்ரான், போட்ரான், புரோட்டான், நியூட்ரான், இதுதான் மூணுமே அணுவோட அடிப்படை துகள்கள். புரோட்டான்கள் எங்கே இருக்கும்னா, அணு கருவில் இருக்கும் நேர்மின்னோட்ட துகள். இந்த அணுக்கருவில் இருக்க புரோட்டானோட நேர்மின்னோட்டமும் எலக்ட்ரானோட எதிர்மின்னோட்ட மதிப்பும் ரெண்டும் சமமாக இருக்கும். நியூட்ரான்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அணுக்கருவில் இருக்கும் மின்சுமை அற்றது. ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா நியூட்ரான் கிடையாது. நமது உடலில் 7 பில்லியன் செல்கள் காணப்படுகிறது. எலக்ட்ரான்கள் அப்படின்னா எதிர் மின்னோட்டம் பெற்ற துகள்கள், அணுக்கருவை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் சுற்றி வரும். அணுக்கரு அப்படிங்கிறது புரோட்டான், நியூட்ரான் ரெண்டுமே சேர்ந்தது, அதாவது நியூக்ளியான்கள்னு சொல்லுவாங்க. அணு வந்து நடுநிலைத்தன்மை உடையது. புரோட்டானை கண்டுபிடிச்சவர் எர்னஸ்ட் ரூதர்போர்ட். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.6726×10⁻²⁷ கிலோகிராம். இது வந்து நேர் மின்னோட்டம், அதனால +1. எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து E-1 எதிர் மின்னோட்டம். சர் ஜான் ஜோசப் தாம்சன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். 9.1093×10⁻³⁶ கிலோகிராம் அப்படிங்கிறது. நியூட்ரான் அப்படிங்கிறது என்ன, இது 0 வேல்யூ, ஏன்னா இது மின்சுமையற்றது. கண்டுபிடிச்சவர் ஜேம்ஸ் சாட்விக். 1.6749×10⁻²⁷ கிலோகிராம். சரி, அணு எண், நிறை என்ன, என்னன்னா, ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கையை அந்த அணுவின் அணு எண் இசட்னு சொல்வோம். அணு எண்ணை தெரியணும் அப்படின்னா, அவ்வணுவில் காணப்படும் எலக்ட்ரான் அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கையை சொல்லணும். ஹைட்ரஜனுக்கு 1, ஹீலியம்க்கு 2, கார்பனுக்கு 6. எக்ஸாம்பிளுக்கு நிறை எண் அப்படிங்கிறது புரோட்டான்களின் எண்ணிக்கை பிளஸ் நியூட்ரான்களின் எண்ணிக்கை தான் நிறை எண். அதை ஏன்னு சொல்லுவாங்க, அதாவது A=B+N. இப்போ லித்தியம் வந்து 3 புரோட்டான் 4 நியூட்ரான், ஸோ இதோட நிறை எண் 7. சோடியம்க்கு 11 புரோட்டான் 12 நியூட்ரான், இதோட நிறை எண் 23. அப்போ எலக்ட்ரானோட எண்ணிக்கை என்ன, 11 தான். ஏன்னா எப்போவுமே ஒரு அணுவில் புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். இப்போ கார்பனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, C6C12 அப்படின்னு சொல்லுவாங்க. 6ங்கிறது அணு எண், 12ங்கிறது நிறை எண். அணு எண் மேலே இருக்கும், நிறை எண் கீழே இருக்கும். இதில் 6 புரோட்டான் 6 எலக்ட்ரான் 6 நியூட்ரான் இருக்கும். அதே மாதிரி பெரிலியம், நைட்ரஜன், போரான், ஹைட்ரஜன், ஹீலியம், அலுமினியம் எல்லாமே இதில் இருக்குது பார்த்துக்குங்க. ஆக்சிஜன், சோடியம் இதெல்லாம். இப்போ சோடியத்துக்கு பார்த்தீங்கன்னா, அணு எண் 11, நிறை எண் 23, 11 புரோட்டான் 12 நியூட்ரான் 11 புரோட்டான் இருக்குது. ஓகேங்களா. சுவாசித்தல் ஆக்சிஜன் பயன்படுகிறது. இதோட அணு எண் 8, நிறை எண் 16. பலூனில் நிரப்பத்துக்கு ஹீலியம், இதோட அணு எண் 2, நிறை எண் 4. வாழைப்பழத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், இதோட அணு எண் 19, நிறை எண் 39. சரிங்களா. சில தனிமங்களோட அணு எண், நிறை எண் அண்ட் அதோட பயன்கள் பற்றி பாருங்கள்.
இதில் வந்து ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், அதாவது புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 20 கொடுத்துருப்பாங்க, அதோட அணியன் அதோட நிறையன்னு பார்த்துக்குங்க. ஹைட்ரஜனுக்கு 1, ஹீலியம் 4, லித்தியம் 7, பெரிலியம் 9, போரான் 11, கார்பன் 12, நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16, ஃப்ளூரின் 19, நியான் 20, சோடியம் 23, மெக்னீஷியம் 24, அலுமினியம் 27, சிலிக்கன் 28, பாஸ்பரஸ் 31, சல்ஃபர் 32, குளோரின் 35, ஆர்கான் 39, பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 39 தான், அது பாயிண்டில் வரும். கால்சியம் வந்து 40, சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான தனிமங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இணைதிறன். ஒரு சில எலக்ட்ரான்கள் எந்த ஒரு எலக்ட்ரானையும் பிணைத்து வைத்திருக்கக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கும். இத்தகைய பண்பிற்கு இணைதிறன் பேர். அதாவது ஒரு அணுக்கரு வட்டப்பாதையில் ஒரே ஒரு எலக்ட்ரானோ இல்லை ரெண்டு எலக்ட்ரானோ தனித்து இணை, அதாவது ஒரு அணு பிற அணுயுடன் இணையக்கூடிய திறன் தான் இணைதிறன் அர்த்தம். அந்த மாதிரி தனித்திருக்கக்கூடியது தான் இணைதிறன் சொல்லுவாங்க. ஒரு அணுவின் இணைதிறன் என்பது அது எத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை பிணைத்து வைக்க இயலும் என்பதை கொண்டு அளவிடப்படுகிறது. இப்போ H2O எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜனோட இணைதிறன் 2, HCl எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோரினோட இணைதிறன் 1. ஏன்னா ஹைட்ரஜன் இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 1 ஹைட்ரஜன். இப்போ CH4 மீத்தேன் எடுத்திங்கன்னா சியோட இணைதிறன் 4, ஏன்னா சி கார்பன், சிங்கிறது கார்பன், கார்பனோட இணைதிறன் 4, ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன் சேர்ந்திருக்கு. அணுக்களை பிணைத்திருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்கள் எதிர்மின் சுமை, புரோட்டான்கள் நேர்மின் சுமை, இவற்றுக்கிடையே உள்ள ஈர்ப்பு தான் எலக்ட்ரான்களை அதன் வட்டப்பாதையில் பிணைத்து வைக்கிறது. இப்போ ஒரு இணைதிறனுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் சோடியம், இரு இணைதிறனுக்கு ஆக்சிஜன் பெரிலியம், 3 இணைதிறனுக்கு நைட்ரஜன் அலுமினியம். எப்படி ஒரு இணைதிறனுக்கு ஹைட்ரஜன் பார்க்கலாம், ஒரு வட்டப்பாதையில் ஒரே ஒரு தான் ஒன்று தான் இருக்குது, இதில் நியூட்ரான் கிடையாது. ஸோ இதோட இணைதிறன் 1. இப்போ கார்பன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கார்பனோட இணைதிறன் 4, எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2s2 2p6 2p4 2p6 அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் இதில் 2 இது, அடுத்து வந்து 4, அதுக்கடுத்ததில் 6, அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ 1, 2, 3, 4, 5, 6. இப்போ வெளிவட்ட பாதையில் மொத்தமே கார்பனுக்கு 6 தான், வெளிவட்ட பாதையில் 4 இருக்குது, அதனுடைய இணைதிறன் 4. இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8, எப்படின்னு பாருங்கள், 2 முதல் வட்ட பாதையில் 2, அடுத்த வட்ட பாதையில் 4, அதுக்கடுத்த 4, 2, 6 போயிடுச்சிங்களா, மீதி 2 தானே இருக்கும். அப்போ வெளிவட்ட பாதையில் 2, அப்போ இணைதிறன் 2. இப்போ சோடியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் வட்ட பாதையில் 2, அடுத்துல வந்து 4, 2, +4, +, அடுத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4, 2, 6, மொத்தம் இதோட இது 11, அடுத்ததில் வந்து 5, 5ல் 4 இது வட்டப்பாதையில் விட்டுருவோம், அதுக்கப்புறம் 1, அதாவது 2, 2, 2, 4, 4 இங்கே பாருங்கள், 1, 2, அதுக்கப்புறம் 4, 4, ரிமைனிங் 1 தான் வெளில வருது. ஸோ அப்போ இதோட இணைதிறன் 1, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இணைதிறன் கண்டுபிடிக்கணும். அதோட அணியன் தெரிஞ்சோம்னா இணைதிறன் என்னங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அடுத்த லெசன் பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள்.